தருமபுரி மாவட்ட ஆட்சியர் மலர்விழி மருத்துவ கருவிகள் வாங்கியதில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக திமுக எம்பி செந்தில்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். அப்ப எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்தியா முழுவதும் வந்து 2 கோடி ரூபாய் அவங்க தொகுதிக்கு மேம்பாட்டுக்கு செலவு பண்ணிட்டாங்க. என்னுடைய இதில் வந்து கணக்கில் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் வந்து ஷார்ட்டேஜ் வருது. என்னுடைய கையெழுத்து இல்லை. ஸோ அது போய் நம்ம கேட்கும்போது அந்த பணம் வந்து இல்லைன்றாங்க. ஏன் இல்லை? நான் கையெழுத்து போடலையே, எதுவுமே இல்லைன்னா இல்லை அந்த ஏஎஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏஎஸ் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா சரி, அப்போ அந்த பணத்தை எதுக்காக உபயோகித்தீங்கன்னு சொன்னால், மருத்துவமனைக்கு வந்து நாங்கள் உபகரணங்கள் வாங்குறதுக்காக கலெக்டர் வந்து ஒரு ஆர்டர் போட்டு அது வந்து அந்த அமௌண்ட் எடுத்திருக்காங்கன்னு. என்னுடைய ஒப்புதல் இல்லை, நான் எதுக்கும் எழுதி கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி நம்ம டீன் கிட்ட போய் கேட்கும்போது வந்து இந்த லெட்டரை கொடுத்து இதில் இருக்கக்கூடிய உபகரணங்கள் 2021 வாங்க சொன்னது. நீங்கள் இது வந்து வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருந்தீங்கன்னா வாங்க, மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் போவோம். என்னுடைய ஃபண்டில் நான் கையெழுத்து போடாமல் இது மாதிரி என்னுடைய பணத்தை எடுத்து அது என்ன, அது உண்மையிலேயே உபகரணங்கள் வாங்க இது பண்ணியிருந்தால் அதுக்கான ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் இருக்கணும். என்னுடைய பேர் போட்டு அது இன்ஸ்பெக்ஷனுக்கு டிஸ்பிளேயில் வைக்கணும். அது வைக்கலை. ஸோ அதனால் வந்து அது சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மினிஸ்டர் இந்த நிதி ஒதுக்கக்கூடிய அமைச்சகத்துக்கு வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் மேலே ஒரு புகார் எழுப்ப போகிறேன். இது மாதிரி என்னுடைய சம்மந்தம் இல்லாமல், என்னுடைய ஒப்புதல் இல்லாமல், என்னுடைய கையெழுத்து இல்லாமல் 1 கோடி ரூபாய் வந்து காணாமல் போயிருக்கு. அந்த பணத்தை மீட்டு கொடுப்பதற்காக நான் வந்து அவங்களுக்கு